இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்னென்னா, யார் சொல்கிறதையும் நம்பி ஏமாந்து போகாதீங்க. கடுப்பு தான் ஆகும் கண்டிப்பாக, ஏன்னா நான் அந்த மாதிரி அனுபவிச்சிருக்கேன். அதனால் சொல்கிறேன் என்னென்னா, நம்ம கஷ்டப்பட்டு யூடியூப் சேனலில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி சரி நம்மளும் வீடியோஸ் போடுவோம் போடுவோம் அதெல்லாம் ஒரு பக்கம், ஆனால் அந்த 1000 சப்ஸ்கிரைபர், 4000 வாட்ச் ஹவர்ஸை வந்து நாம் ரீச் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணுவோம், எப்படிலாம் யோசிக்கணுமோ யோசிப்போம். ஆனால் நீங்கள் வந்து நேர்மையான வழியில் வாங்கினா மட்டும்தான் அதுக்கான கிரெடிட் உங்களுக்கு கிடைக்கும். கிரெடிட்னால் என்ன சொல்கிறது, நீங்கள் வேறு ஏதாவது வழியில் போயிட்டு வாங்கினீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன், பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு பெர்மனண்ட்டாக இருக்காது. அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் வந்து போடுவாங்க, நீங்கள் வந்துட்டு 4 hoursக்குள்ளே வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிடலாம், 2 daysல வந்து ரீச் பண்ணிடலாம், 3 daysல வந்து 4000 வாட்ச் அவர் ரீச் பண்ணிடலாம், 1 hourல ரீச் பண்ணிடலாம், எவ்வளவோ போடுவாங்க. நேர்மையான வழி அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச சில அங்கே இங்கே அப்படி இப்படின்ட்டு அப்படியே மேக் பண்ணி நமக்கு தெரிஞ்சதையே சுற்றி சுற்றி சொல்லுவாங்க. இப்போது இதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா, அப்புறம் நான் இது கூட ட்ரை பண்ணேன், ஏன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங்கில் இதுவும் ட்ரை பண்ணேன், ஸ்டார்ட் பண்ணினேன். 3வது நாளே நம்ம சீக்கிரம் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டா என்ன என்ன பண்ணலாம் அதுக்குன்ட்டு உட்காந்து எல்லாத்தையும் தேடி அலசி யார் என்ன போட்டிருக்காங்கன்னு எல்லாத்தையும் பார்த்துட்டு அதில் இந்த சேட் டியூப்னு சொல்லிட்டு ஒன்று நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் உட்காந்து அதுலேயே நோண்டினேன், எல்லாம் பண்ணினேன். சப்ஸ்கிரைபரும் இருந்து வந்தாங்க. என்ன பண்ணாங்க ஆக்சுவலாக அதில் என்ன பண்ணோன்னா, அவங்க வந்து அது வந்து ஒரு வாட்ஸ்அப் மாதிரி, அவங்க வந்து ஒரு லிங்க் வந்து நமக்கு அனுப்புவாங்க, நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பணும், நம்மளோட லிங்க்கை வந்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நமக்கு அனுப்புவாங்க, அதே மாதிரி நம்ம வந்து அவங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை வந்து நம்ம அவங்களுக்கு அனுப்புவோம். இப்படியே பண்ணனாலும் சப்ஸ்கிரைப் வந்து ரீச் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில், ஐடியா கிடையாது சத்தியமாக பேராசை தான் அது, நானும் உடனே இன்ஸ்டால் பண்ணி உடனே பண்ணினேன். சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் அப்படியே உட்காந்து கண்டினியூஸாக பண்ணினேன். பண்ணிவிட்டு 2 மணி நேரம் கழித்து பார்த்தா நான் மட்டும் 60 பேர்த்துக்கு பண்ணியிருக்கேன், எனக்கு மட்டும் 20 பேர் தான் இருந்தாங்க. என்னடா, ஆனால் எல்லாருமே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருந்தாங்களே எப்படின்னு பார்த்தா, அப்புறமா பார்த்தா எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க ஓகே, அப்புறமா கொஞ்சம் நேரத்தில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுறாங்க. அது ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னு யோசித்தேன், சத்தியமாக எனக்கும் புரியல, இல்லை அது ஏதோ பெரிய நெட்ஒர்க்கானு எனக்கு தெரியல, ஆனால் அதுதான் நடந்துச்சு. அது கூட பரவாயில்ல, சரி ஓகே, ஏதோ ஒரு 2 மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அட்லீஸ்ட் 20 சப்ஸ்கிரைபராவது வந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்போட க்ளோஸ் பண்ணி அந்த வேலையை நான் விட்டுட்டேன். ஆனால் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு முதல்ல நம்ம தான் ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணோன்னா அது என்னாச்சு ஏதாச்சுன்ட்டு பார்க்குறதுல தானே ஆர்வமாக இருப்போம், லைக்ஸ் வந்துச்சா வியூஸ் வந்துச்சா அந்த மாதிரி. எப்போவுமே நான் என்ன பண்ணுவேன்னா, எழுந்திரிச்சதுக்கப்புறம் யூடியூப்பை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, சாமியை பார்க்குற மாதிரி யூடியூப்பை ஓப்பன் பண்ணி பார்த்து தான் மறவில்லை. அன்றைக்கி நானும் ஓப்பன் பண்ணேன், ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரு ஷாக்கிங், என்னடானா அந்த 20 சப்ஸ்கிரைபருமே காணாமல் போயிட்டாங்க. அட பயவுள்ளைகளாம், இப்படி தான் ஏமாத்துறீங்களா, ஒருவேளை நான் தான் ஏமாந்துட்டேன்னா இல்லை என்ன மாதிரி எத்தனை பேர் ஏமாந்துப்பாங்கன்னு தெரியலேன்னு யோசித்தேன். ஆனால் அதையும் நம்பி டெய்லியும் கண்டினியூ பண்ணுறவங்கலாம் அவங்க நிலமெல்லாம் என்ன ஆகும்னு யோசித்தேன். நான் இதை நம்பி நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிடுவோம், திரும்ப அவங்க எல்லாமே வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா என்ன ஆகுறது. அதனால் அந்த மாதிரி குறுக்கு வழியெல்லாம் யோசிக்க வேணாம், நம்ம நல்ல கண்டென்ட்டாக போடுவோம், பிடிச்சவங்க லைக் பண்ணட்டும், பிடிக்காதவங்க ஓகே, என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக ரீச் ஆகும், நம்ம நல்ல கண்டென்ட்டாக போட்டால் கண்டிப்பாக ரீச் ஆகும். ஸோ இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா, இப்படி இருக்கா அப்படி வழி இருக்கா அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க,
நல்ல கண்டென்ட் கொடுங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாலு பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி போடுங்க, கண்டிப்பாக சேனல் ரீச்